வெல்கம் டு சிலோன் வசதிகள் இன்று நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபது கத்தாரின் செய்திகளை ஒரு கண்ணோட்டமாக பார்க்கலாம் கத்தார் பெட்ரோலியம் நவம்பர் மாதத்திற்கான எரிபொருள் விலைகள் அறிவிப்பு கத்தார் பெட்ரோலியம் நவம்பர் மாதத்திற்கான எரிபொருள் விலைகளை அறிவித்துள்ளது அக்டோபர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் நவம்பர் மாதம் எரிபொருள் விலைகளை சற்று குறை புதிய விலைப்பட்டியலின்படி நவம்பர் முதலாம் தேதி முதல் பிரீமியம் பெட்ரோல் லீட்டருக்கு ஒன்று திசம் இருபது கட்டா ரியால்களாக விற்பனையாகும் இது அக்டோபர் மாதத்தில் விற்கப்பட்டு வந்த விலையை விட ஐந்து திருகங்கள் குறைவாகும் மேலும் சூப்பர் பெட்ரோல் ஒரு லீட்டருக்கு ஒன்று தசம் இருபத்தி ஐந்து கட்டா ரியால்களுக்கு விற்பனையாகும் இது அக்டோபர் மாதத்தில் விற்கப்பட்டு வந்த விலையை விட ஐந்து திருகங்கள் குறைவாகும் அத்துடன் ஒரு லிட்டர் டீசல் ஒன்று லட்சம் பத்து கட்டாரியாள்களுக்கு விற்பனையாகும் இது அக்டோபர் மாதத்தில் விற்கப்பட்டு வந்த விலையை விட ஐந்து திர்கங்கள் குறைவானதாகும் கத்தாரில் அக்டோபர் மாதத்தில் எரிபொருள் விலைகள் சற்று அதிகரித்த நிலையில் நவம்பர் மாதத்தில் கத்தார் பெட்ரோலியம் சற்று குறைத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது கத்தாரல் ஃபார்கியா கடற்கரைக்கு வாரம் இருமுறை இவர்கள் மட்டும் செல்ல அனுமதி கத்தாரில் உள்ள ஃபர்கியா கடற்கரைக்கு ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு மற்றும் புதன்கிழமைகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் செல்ல அனுமதி அளிக்கப்படும் என கத்தார் நகராட்சி மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஞாயிறு மற்றும் புதன்கிழமைகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக அல் ஃபர்கியா கடற்கரை காலை ஏழு மணி முதல் இரவு பத்து மணி வரை திறந்திருக்கும் என்று கத்தார் மாநகராட்சி மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் வாரத்தின் மீதமுள்ள நாட்களில் காலை ஏழு மணி முதல் நள்ளிரவு வரை குடும்பங்கள் அல்பக்ரியா கடற்கரைக்கு செல்ல அனுமதிக்கப்படும் என்று நகராட்சி மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகம் வெளியிட்டுள்ள டுவீட்டில் குறிப்பிட்டுள்ளது இனி இந்த டிக்கெட் செல்லாது தோகா மெட்ரோ பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்பு தோகா மெட்ரோ நிலைய தன்மையை மேம்படுத்துவதற்கும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் அதன் முயற்சிகளின் ஒரு பகுதியாக காகித டிக்கெட்டுகளை இடைநிறுத்தம் செய்வதாக அறிவித்துள்ளது இதுகுறித்து தோகா மெட்ரோ அதன் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் காகித டிக்கெட்டுகளின் பயன்பாட்டை நாங்கள் நிறுத்தி வைத்துள்ளோம் அவற்றை மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பயண அட்டைகளாக மாற்றியுள்ளோம் என குறிப்பிட்டுள்ளது தோகா மெட்ரோவில் பயணிக்க விரும்பும் பயணிகள் உங்களது நிலையான பயண அட்டையை வாங்குவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் எங்களின் உரிமம் பெற்ற சில்லறை விற்பனையாளர்களிடம் இருந்தோ அல்லது நிலையத்தில் உள்ள டிக்கெட் வழங்கும் இயந்திரத்திலிருந்தோ இந்த பயண அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும் என தோகா மெட்ரோ குறிப்பிட்டுள்ளது துருக்கி நாட்டில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் கத்தார் அரசு உதவ தயார் துருக்கி நாட்டின் ஈஜியான் கடலோரப் பகுதியிலும் கிரீஸின் சோமாஸ் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இதனால் பல வீடுகள் சேதமடைந்து ஏராளமான உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளது துருக்கியின் இஸ்மீர் மாகாணத்தை மையமாக கொண்ட இந்த நிலநடுக்கம் ஏழு திசம் பூஜ்ஜியமாக பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் இதுவரை முப்பத்தி ஒன்பது பேர் வரையில் உயிரிழந்துள்ளனர் இதனையடுத்து கத்தார் அமீர் ரிச்சத் ஷேக் தமீமின் ஹமாத் தாடி அவர்கள் துருக்கி அதிபர் தாயப் எர்டோகனை அவர்களுடன் தொலைபேசி மூலம் உரையாடினர் இந்த உரையாடலில் கத்தார் அமீர் அவர்கள் துருக்கி நாட்டின் இஸ்மீர் மாகாணத்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனது இரங்கலையும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைக்க விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் துருக்கியின் இஸ்மீர் மாகாணத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் பாதிப்புகளை தணிக்க கத்தார் அரசு உதவ தயாராக உள்ளது என்றும் துருக்கி அதிபரிடம் குறிப்பிட்டுள்ளார் கத்தார் நாட்டில் நேற்று தோன்றிய நீல நிற நிலவு வானில் தோன்றும் அரிய நிகழ்வுகளில் ஒன்றான நீல நிற நிலவு கத்தாரில் நேற்று மாலை தென்பட்டது அக்டோபர் மாதத்தில் தோன்றும் முழு நிலவுகளில் இது இரண்டாவதாகும் ஒரே மாதத்தில் இரண்டாவது முறையாக வரும் முழு நிலவு நீல நிற நிலவு அதாவது ப்ளூ மூன் என அழைக்கப்படுகின்றது நீலநிறத்தில் நிலவு இல்லாவிட்டாலும் அதன் முழு வெளிச்சம் காரணமாக அவ்வாறு காணப்படுகிறது பொதுவாக வருடத்திற்கு பன்னிரண்டு முழு நிலவுகள் தோன்றும் ஆனால் எந்த வருடம் பதிமூன்று முழு நிலவுகள் தோன்றியதாக கூறப்பட்டுள்ளது நீல நிலவுகள் சராசரியாக இரண்டு ஐந்து வருடங்களுக்கு ஒருமுறை தோன்றும் இது நீல நிலவு கடைசியாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் தோன்றியுள்ளது கத்தார் வக்ராவில் நேற்று இந்த நிற நிலவு தோன்றியதை ஜான் ஒர்மா என்பவரும் படம் பிடித்துள்ளார் கத்தாரில் நேற்று நவம்பர் மாதம் முதலாம் திகதி இரண்டாயிரத்து இருபது கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்பிலான விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன கத்தாரில் நேற்று மட்டும் இருபத்தி நாலு மணிக்காலத்துக்குள் புதிதாக கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நூற்றி அறுபத்தி நாலாகும் இதனால் இதுவரை கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்றி இருபதாக அதிகரித்துள்ளது அடையாளம் காணப்பட்ட அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கத்தார் பொது சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது கத்தாரில் நேற்று மட்டும் கொரோனா வைரசிலிருந்து குணமடைந்து விடு திரும்பியவர்களின் மொத்த எண்ணிக்கை இருநூற்றி ஒன்றாக அதிகரித்துள்ளது இதனால் இதுவரை கொரோனா வைரசிலிருந்து குணமடைந்து விடு திரும்பியவர்களின் மொத்த எண்ணிக்கை ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூத்தி எண்பத்தி நாலாக அதிகரித்துள்ளது குவைத்தில் கொரோனா வைரஸ் காரணமாக இதுவரை மரணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை இருநூத்தி முப்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது